శ్రీమాన్ వెంకటనాచార్య సవితార్కికగణేశ్వరీ వేదాంత ఆచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది మానాతీత ప్రథిత విభవాం మంగళం మంగళానాం వక్షపీఠీం మధువిజయినో భూషయంతీం స్వకాంత్యా ప్రత్యక్షానుశ్రవిక మహిమ ప్రార్థినీనాం ప్రజానాం శ్రేయో మూర్తిం శ్రియమధరణః త్వాం శరణ్యాం ప్రపద్యే. నమ్ముడయ, వైదిక దర్శనత్తుల సాక్షాత్ నారాయణ పరతత్వం அப்படின்னு மாத்திரம் சொல்றதில்ல, சிவன் நாராயணன் பரதத்துவம் என்று சொல்ற வழக்கம். ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவி, அவரோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் பரம்பொருள் அப்படின்னும், அந்தர்யாமி அப்படின்னும், உபாயம் அப்படின்னும், உபேயம் அப்படின்னும், சர்வஜகத் ரக்ஷகன் அப்படின்னும், சர்வஜகத் திரஷ்டா அப்படின்னும், சர்வஜெகத் ஈஸ்வரன் அப்படின்னும் பலவிதமாக சொல்றதெல்லாமே வெறும் நாராயணனை இல்லை, ஸ்ரீமன் நாராயணனை அப்படின்னு சித்தாந்தம். வேதமும் பகவானை பற்றி சொல்லும் போது ஸ்ரீயோட கூட இருக்கிறவன் அப்படின்னு ஸ்ரீஷதே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு அழகா எடுத்து காம்பிக்கிற. சுமஜ்ஜானயே விஷ்ணவே ததாசதி அப்படிங்கிறது. சுமஜ்ஜானி அப்படின்னா சகல மகிமைகளிலும் கூடிய ஒரு பத்னி உடையவன் என்பதாக அர்த்தம். அதனால எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம், ஸ்ரீஅப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் இப்படி இல்லைன்னா பத்திரிகைகளே நாம பார்க்கிறோம். சீமன் நாராயணன் சொல்லுது, அப்புறம் ஸ்ரீயப்பதி என்ன? அது அழகா சொல்ற, ஸ்ரீயப்பதியான சீமன் நாராயணன். இதய மந்திரத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாக பூர்வ பாகத்திலையும் உத்தர பாகத்திலையும் ஸ்ரீமத் ஸ்ரீமத் அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கு. ஆக பெருமாள் நாராயணனும் தாயாரான பெரிய விராட்டியாரும் ரெண்டு பேருமா சேர்ந்து சர்வ ஜகத்தையும் சிருஷ்டித்து ரட்சித்து மோட்சத்தை கொடுக்கிறார். இவர்கள் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கால் அப்படிங்கும் போது பெருமாள் மாத்திரம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இல்லை. வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹ. வைகுண்டத்துல ஸ்ரீயா சார்த்தம் லக்ஷ்மியோடு கூட ஜெகத்பதியான எம்பெருமான் இருக்க அப்படின்னு எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனி உலகமான வைகுண்டத்துல கூட பெருமாள் தனியா இல்லையா? அதுக்கப்புறம் திருப்பார்கடல் அப்படின்னு பார்த்தால் அது தாயாருடைய இடம், அது உண்மையிலேயே அங்கதான் பெருமாள் வந்து இருக்கார். லட்சுமி தேவியினுடைய அவதார ஸ்தலம். தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூகு அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். பெருமாளுக்கு வைகுண்டத்தை காட்டிலும் திருப்பார்கடல் ரொம்ப பிடிக்குமா? என்ன காரணம் என்னன்னா பிராட்டியினுடைய பிறந்தாகம் அப்படிங்கிறபடினால அல்ல. அதனால சீவைகுண்ட லோகத்தில் இருந்தாலும் சரி, திருப்பார்கடல்ல இருந்தாலும் சரி, இல்ல பூலோகத்தில் விபவ அவதாரங்கள்லாம் பண்ணும் போதும் சரி, எப்பவுமே பெருமாள் வந்து பிராட்டியை தெரியாமல் பிராட்டியோட சேர்ந்தே இருக்கான். ராமாவதாரத்திலையும் பிராட்டியோட சேர்ந்தே இருக்கான். சீதாதேவி அவதாரம் பண்ற, கிருஷ்ணாவதாரத்திலும் ருக்மி பிராட்டியாக அவதாரம் பண்ற, ராகவத்மே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அந்நேசிஜ அவதாரேஷு விஷ்ணோகோ ஸ்ரீஹி அனபாயினி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்பவுமே அனபாயினி, எப்பவுமே பிரியறது இல்லை. ஜெகத்ரக்ஷணம் பண்ணும்போது நானும் சேர்ந்து இருந்து பண்றேன் அப்படின்னு பிராட்டி எப்பவுமே கூடவே இருக்கா. பிராட்டி கூட இருக்கிறபடினால்தான் அந்த ரக்ஷணம் நன்னா நடக்கும், இல்லாட்டா அத்தனை நன்னா நடக்காதாம், அத்தனை ரசமா இருக்காதாம். அதனால எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி, எந்த ரூபம் அர்ச்சையிலையும் சரி, அர்ச்சையிலையும் பெருமாளும் பிராட்டியாரும் சேர்ந்துதான் இருக்க, அந்தர்யாமியா இருக்கும் போதும் பெருமாளும் பிராட்டியாரும் சேர்ந்துதான் இருக்க, அச்சையில பெருமாளுடைய திருமார்பில பிராட்டி இருக்க, நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்க. அதனால எந்த நிலையிலுமே பிரியாம இருக்க அப்படிங்கிறபடினால எல்லா பிரமாணங்களும்
பெருமாளை சொல்லும் போது பிராட்டியும் சேர்த்தே சொல்றது. வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார்சி சுத்திகள், இதெல்லாம் எதை சொன்னாலும் பெருமாளை பத்தி ஒரு பிரபாவம் அப்படின்னா பிராட்டிக்கும் அந்த பிரபாவம் சேர்ந்து உண்டு. இதுக்கு யாசஜ்ய விருத்தி அப்படின்னு சாஸ்திரத்துல பெயர். யாசஜ்ய விருத்தி அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு, ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்டதாக கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது சில இடத்துல ஸ்பஷ்டமா தெரியலையே அப்படின்னா தெரியாட்டா கூட நாராயணனை சொன்னா பிராட்டின்னு சொன்னதான் அர்த்தம்னு சுவாமி எம்பெருமானார் சாதிச்சார். எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான் என்று எம்பெருமானார் அருள் செய்த வார்த்தை அப்படின்னு ஒண்ணு சுவாமி தேசியன் எடுக்கிறார். அதனால சகல ஸ்தோத்திரங்களும் அதாவது வேதத்திலிருந்து ஆரம்பித்து இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார் சீசுக்திகள், அதுக்கப்புறம் ஆச்சாரிய சீசுக்திகள் உட்பட சகல ஸ்தோத்திரங்களும் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்துதான் சொல்றது. அப்படி இருக்கும்போது தாயார்கிட்ட ஒரு அபிமான விசேஷத்தினாலே தாயாருக்கு மாத்திரம் தனியா ஸ்தோத்திரங்கள் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னாலும் குழந்தைகளுக்கு அம்மா கிட்டதாக அபிமானம் அதிகம். அப்பா கோவிச்சுருவார், அம்மாவானா அப்பாவுடைய கோபத்தையும் சமணம் பண்ணி அந்த குழந்தையையும் அரவணைச்சு வேற ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுடுவார். அப்பா கோவிச்சுவார், இந்த காலத்திலானா பிள்ளை அப்பாவை கோவிச்சுக்கிறார். எதுவானாலும் எல்லாத்துக்குமே தாயார் தான் வரணும், அம்மா தானே வரணும். அதனால அம்மா கிட்ட விசேஷ அபிமானமா யாருக்கு? எல்லா குழந்தைகளுக்குமே, மொத்த பேருக்குமே. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், திருவானை நின்னானை கண்டாய் அப்படிங்கிறார். விராட்டிய வச்சு ஆணையிடுறார் அவர். அந்த மாதிரி ரீதியில பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தே எல்லா ஸ்தோத்திரமும் பண்ணாலும் தாயாருக்கும் தனியா ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை, என் அம்மாவுக்கு தனியா ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ பராசர விஷ்ணு புராணத்திலே சொல்லும் போது சொல்றார், இந்த லோகத்துல புருஷர்கள்னு யார் யார் இருக்காளோ அவெல்லாம் பெருமானுடைய அம்சங்கள், ஸ்திரீகள்னு யார் யார் இருக்காளோ அவெல்லாம் தாயாருடைய அம்சங்கள் அப்படின்னாரு. அவளுடைய அனுகிரகத்துக்கு விசேஷமானவா பாத்திரமானவர்கள் அர்த்தம். பெருமாளும் தாயாரும் எல்லா இடத்துலயும் இருக்கா, எல்லாரும் எல்லாருடைய அம்சம்தான். ஸ்திரீநாம் நீ லக்ஷ்மீர் மைத்ரேயா நானையோர் வித்யதே பரம். பும்னாமா புருஷ புமான், புருஷன்னு சொன்னா விஷ்ணு, ஸ்திரீன்னு சொன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற, அதான் அவளுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணும்போது, அப்போ புருஷர்களுக்கு தாயாருடைய அனுகிரகம் கிடையாதா, இல்ல ஸ்திரீகளுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடையாதா அப்படின்னா, இது அப்படி கிடையாது, இது அபிமானம் அப்படின்னு இருக்க. அபிமானம் தான் என்ன கேட்டா, பொதுவான விஷயத்துல கூட சில பேருக்கு விசேஷமான அபிமானம் இருக்கும். பெருமாள் எல்லா இடத்துலையும் பொதுவா இருந்தா கூட அந்தந்த ஊர் பெருமாள் கிட்ட அந்தந்த ஊர் பக்தர்களுக்கு விசேஷ அபிமானம் இருக்கு. இது எங்க ஊர் பெருமாள் அப்படின்னு சொல்றா, உங்க ஊர் பெருமாள் தான் அங்கே இருக்காரு, அவர் என்ன வேற ஊர் வேற பெருமாள் இல்லையன்னா கூட அந்த ஒரு விசேஷ அபிமானம் இருக்கு. எத்தனையோ ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுத்துருப்பார் மனைவிக்கு கணவன், ஆனா இது எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு தனியா வச்சிருக்க, அதுல ஒரு அபிமானம். ஏன்னா அந்த மாலை சொன்னம் எதுவானாலும் ரெண்டு பேருக்கும் சொந்தம் தானே, அப்படிதானே? ஆற்றுல இருக்க எதுவானாலும் ரெண்டு பேருக்கும் சொந்தம் தானே, ஆனா கூட இது என்னுடையது அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி தாயார் என்ன பண்றாரா, இந்த லோகத்துல இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள், நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கோங்கிறானா. பெருமாள் அப்படியானா புருஷால நான் பாத்துக்கிறேன்றானா. அந்த மாதிரி அவ அபிமானத்தோடு கூட குழந்தைகளையே, ரெண்டு குழந்தை இருந்தா அபிமானத்தோட அம்மா அப்பா வச்சு பாக்குறது, கடைக்குட்டி எம் பையன் அப்படின்னா மூத்த வகை எம் பையன் வார அப்பா லோகத்திலேயே பார்த்துருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அபிமானத்தால வந்ததே தவிர உண்மையில பிரீத்தியோ அனுகிரகமோ இது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பெருமாள் தாயார் அனுகிரகம் எல்லாமே உண்டு. அந்த மாதிரி பெருமாளுக்கே தாயாருக்கே இந்த மாதிரி அபிமானம் இருக்குச்ச, பக்தர்களுக்கு அவா கிட்டியும் அந்த மாதிரி விசேஷமான அபிமானம் ஒண்ணு இருந்துருக்கு. அதனாலதான் என்ன பண்றான்னு கேட்டா, கோயில்ல தனிக்கோயில் நாச்சியார் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போ அர்ச்சாவதாரத்துல பெருமாள் வந்துட்டாரோ அப்ப தாயார் இருக்க, அங்க திருமார்புல தாயார் ஏடி இருக்க, அவருக்கு தனியா ஒரு கோயில் தேவை கிடையாது. ஆனால் எதுக்காக என்ன பண்றாங்க கேட்டா, அது ஒரு அபிமானத்தினால
தாயார தனியா சேவிக்கணும், விசேஷித்து சேவிக்கணும் அப்படின்னு ஒரு அபிமானத்தினார். லயார்ச்சா போகார்ச்சா அப்படி இப்படிலாம் ஆகமத்துல சொல்றா. லயார்ச்சானா பெருமாளுடைய திருமார்களே தாயார் அப்படின்னா அந்த லயார்ச்சா. திருவனந்தபுரம் மாதிரி ஊர்கள்ல தனி கோயில் நாச்சியார் சன்னதி கிடையாது, திருவள்ளிலையும் இல்லை, தாயார் கீழதான் இருக்கா. மேல சீனிவாசமாக பெருமாள் எழுதிருக்க, தனி கோயில் நாச்சியார் இல்லாட்டா கூட குறவு இல்லை. ஏன்னா அந்த தாயார் அர்ச்சாவதா பெருமாள் அர்ச்சாவதாரம் நினைச்சே தாயாரும் கூடதான் இருக்க. ஆனா கூட தனி கோயில் நாச்சியார் என்ன விசேஷம் கேட்டா அபிமானம் தான் விசேஷம். அங்க நிறைய பேர் பாருங்க தாயார் செஞ்சு மாவத்துல சிவிச்சிட்டு இன்புருவா நிறைய பேர் இருக்கா. எதுவானாலும் தாயார் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தாயார் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா. தாயார் சபா, தாயார் மகளிர் சபா, இப்படி எல்லாம் பல ஊர்கள் இருக்கு பார்த்தா. ஸ்திரீகள்லாம் சேர்ந்து தாயார் சபா, ஆண்டாள் சபா, விருந்தேவி தாயார் மகளிர் சபா, இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அபிமானம் விசேஷமான காரணம். அது மாதிரி தாயாருக்குன்னு தனியா சந்நிதி எழுப்பி, தாயாருக்குன்னு தனியா விக்கிரமத்தை பிரதிஷ்டை பண்ணி, தாயாருக்குன்னு தனியா உற்சவங்கள் எல்லாம் பண்ணி, பெருமாளுக்கு என்ன உற்சவம், பெருமாளுக்கு ஊஞ்ச உற்சவம் அப்படின்னா தாயாருக்கு ஊஞ்ச உற்சவம், பெருமாளுக்கு வசந்தோற்சவம் அப்படின்னா தாயாருக்கு வசந்தோற்சவம் அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ணி ஆனந்திக்கிறார். அம்மா அப்பாவை குழந்தைகள் சந்தோஷமா வச்சுக்கணும், அம்மா அப்பாவுடைய அனுகிரகத்தை பூர்ணமா வாங்கிக்கணும். அந்த ஒரு வைபவத்தை நம்ம இங்கதான் பார்க்கிறோம். அழகாக வெள்ளிக்கிழமை தாயாருக்கு புறப்பாடு, சனிக்கிழமை பெருமாளுக்கு புறப்பாடு அப்படின்னு பார்க்குறோமோ இல்லை. அந்த மாதிரி ரீதியில கோயில்ல தாயார் தனி கோயில் நாச்சியார ஏழை பண்ணி ஆராதிக்கிற மாதிரி நம் பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்றா, ஸ்தோத்திரத்திலையும் தனியா ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்படின்னு. தனியா தாயாருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா அங்கங்க இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இந்திரன் பண்ண லக்ஷ்மி ஸ்துதி அப்படின்னு இருக்கு. லக்ஷ்மி தேவியானவர் பெருமாளுடைய திருவாரூர்ல தான் இருக்கார் அப்போ. ஆனா இந்திரன் லக்ஷ்மி தேவியை பார்த்து தனியா ஸ்தோத்திரம் பண்ண, திருமார்புலே வந்து கடாட்சம் பண்றார். பெருமாள் திருமார்புல இருக்கச்சே சர்வத்தையும் கடாட்சம் பண்றவர். உண்மையில என்ன கேட்டா பெருமாள் திருமார்புல இருக்கச்சே அவர் பெருமாளை தான் கடாட்சம் பண்ண முடியாது. எதற்கு இருப்பாள் பண்ண முடியும், பெருமாளை கடாட்சம் பண்ண முடியாது. அதனால்தான் வாமனாவதாரத்துல பெருமாள் வந்து யாச்சனத்துக்காக கிளம்புறார். அப்போ ஒரு அவதாரம் எடுத்தார் இல்லையா, வாமனாவதாரம். அப்ப தாயாரும் கூட வந்துட்டார். பெருமாள் கேட்டாரா, காரியத்தை கெடுத்த போ, நான் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு போக மாட்டேன், நீ கூட வந்தானா பிரம்மச்சாரின்னு ஒத்துக்க மாட்டானே ஒருத்தனும் அப்படின்னாரா. அப்ப என்ன பண்றதுன்னா கொஞ்சம் போய் பிறந்தாத்துக்கு போயிட்டு வா அப்புறம் வா அப்படின்னா. நான் பாட்டுக்கு இருக்கேன், நீங்க போறது ஏதோ காரியமா தானே போறோங்க, பிக்ஷை கிடைக்கணும் தானே போறோங்க. அப்போ என் கடாட்சத்துக்காக தான் பிக்ஷை கிடைக்கும், இல்லை பிக்ஷை கூட கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. என்ன கிருஷ்ணாதிகம் கிருஷ்ணாதினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக. கிருஷ்ணாதினத்தினாலே ஒரு யவனிகா திரையா போட்டுண்டார் பெருமாள். தாயார் வெளியில தெரியாம இருக்கிறது. பெருமாள் சொன்னாரா, உன் கடாட்சம் மகாபலி சக்கரவர்த்தி மேலதானே போடும், என் மேல படாதேண்ணா, நீ இங்கிருந்து பாத்தியாண்ணா. ஸ்ரீ ஸ்வா பிரஜாக சகருண்டேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதை தயத சாதிபதே எழுவதாம்சி பாகவதோரும். அழகா தச்சாஸ்ரீயஸ்திரிஜகதோ ஜகதோ ஜனன்யாஹ வக்ஷோ நிவாசம் அகரோத். நட்சத்திர நிவாசத்தை கற்பிச்சான் பெருமாள். தாயா இருக்க, நீ இங்கிருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் கடாட்சம் பண்ணாரா. எதிர்க்க குழந்தைகள்லாம் இருக்க, தேவர்கள்லாம் அவளுக்கு எத்தான் வரப்போகுது இல்ல, இந்திராதி தேவர்கள் எதிர்க்க இருக்கா. ஸ்ரீஹி ஸ்வாப்ரஜாஹா தன்னுடைய குழந்தைகளை கடாட்சம் பண்றார். சகருணேன நிரீக்ஷணேன கருணா கடாட்சம் இது, வெறும் கடாட்சம் இல்லை. எத்ரஸ்திதா எங்கிருந்து பண்றாருனா பெருமாள் வக்ஷஸ்தலத்திலிருந்து பண்ற. பெருமாளுடைய திருமார்பு, பெருமாளுடைய திருவுள்ளம் இப்படிதான் இருக்கணுங்கிறத அவர் காமிச்சு கொடுக்குற மாதிரி பண்றாரு. அந்த மாதிரி எதிர்க்கு இருப்பாளுக்கு தானே கருணா கடாட்சம் சரியா வரும். அதனால பெருமாளுடைய திருமார்பில் தாயார் இருக்கும் போதும் கருணா கடாட்சம் குறவில்லாம இருக்கு. அததான் இந்திரன்லாம் ஸ்தோத்திரம் பண்றார். பல இடங்கள்ல புராணங்கள்ல அங்கங்க இருக்கு. ஆனா கூட நம்ம ஆச்சாரியால் என்ன பண்றாங்க கேட்டா, தனி கோயில் ஆச்சாரியால பண்ண மாதிரி தனியா ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அபிமானத்தினால பண்ற.
அதுல தாயார் விஷயமான தனி ஸ்தோத்திரம்னா சம்பிரதாயத்துல நாலு பேர், நாலு ஆச்சாரியர்கள். ஒன்னு ஆளவந்தார் சதுஸ்ரோதி சாதித்தார், ரெண்டாவது ஆழ்வான் ஸ்ரீஸ்தவம் சாதித்தார், மூணாவது பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் சாதித்தார், நாலாவது சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி சாதித்தார். தாயாருடைய கடாட்சத்தை விசேஷமாக வாங்கிந்தவர்கள் நாலு பேருமே, சாதாரணமானவா கிடையாது. ஆளவந்தாருக்கு லக்ஷ்மி குமாரன் அப்படின்னே ஒரு திருநாமம் உண்டு, தாயார் எடுத்து வளர்த்தவர். மாதிரி பராசர பட்டர் தாயார் மடியிலே வளர்ந்தவர் ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு, அந்த குழந்தை வளர்ந்ததே தாயார் சந்தியில தான், ஆத்துக்கே போகாது அந்த குழந்தை, தாயார் சந்திலேயே போட்டு அப்படியேதான் வச்சுருப்பான், அங்கேதான் விளையாடுவான், அப்படியே வளர்ந்துருக்கும். சுவாமி தேசியம் கேட்க வேண்டாம், தாயாரே கூட்டு வச்சு சர்வதந்திர சுதந்திரன்னு விருதத்தையும் கொடுத்து தன் சன்னதிக்கு நேரையே ஸ்ரீரங்கத்தில் உட்காத்தி வச்சு, நீ இங்கேயே இவரை இழப்பண்ணும் அப்படின்னு நியமனம் பண்ணி, இன்னைக்கும் தாயார் கடாட்சம் பண்ணின்னு இருக்கார். தேசிகனை தான், தேசியம் சேவிச்சுருக்கிறது தாயார் தான். அப்போ விசேஷமான கடாட்சம் பெற்றவர்கள் இவர்கள். அந்த பலத்தினாலேயோ என்னமோ இவர்கள்லாம் ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் தாயாரை பத்தி தனியா பண்ற. நாலு ஸ்லோகத்துல சிவாஷியத்தினுடைய நாலு அத்தியாய சாரத்தை சதுஸ்லோகியில ஆளவந்தார் சாதிச்சார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்ரீஸ்தவம் அப்படின்னும் போது எப்படியானா வேதத்துல ஸ்ரீ சூக்தம் இருக்கும், தாயாருக்குன்னு ருக்வேதத்துல ஸ்ரீ சூக்தம் தனியா இருக்கு, பெருமாளுக்கு புருஷ சூக்தம் இருக்க மாதிரி வேதம் நமக்கு காமிக்கிறது முதல்ல அதுல ஆரம்பிக்க. பெருமாளுக்கு புருஷ சூக்தம் இருக்க மாதிரி தாயாருக்கு ஸ்ரீ சூக்தம்னு தனியா இருக்கே ரிக்வேதத்துல, அத மாதிரி ஸ்ரீ சூக்தம் மாதிரி ஸ்ரீஸ்தவம் வேணும் அப்படின்னு ஆழ்வான் ஸ்ரீஸ்தவம் சாதிச்சார். பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம், ஸ்ரீ குணம் தாயாருடைய குணங்கள்லாம் ரத்னங்களாம், அந்த ரத்னங்கள்லாம் சேர்த்து வச்ச ஒரு பெட்டி, ஒரு கோஷம், பல ரத்னங்களை சேர்த்து பெட்டியில் வச்சு லாக்கர்ல பூட்டி வைக்கிற மாதிரி தாயாருடைய குணங்களை எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் பூட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு. இதை நல்லா திறந்து பார்த்தாதான் அனுபவிக்க முடியும். ஆச்சரியமா விஸ்தாரமாவே சாதிக்கிறார் சுவாமி. எம்பெருமானார் தனியா ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா கூட கத்தியத்துல அழகா சாதிக்கிறார். முதல்ல ஆரம்பத்திலேயே பகவன் நாராயண அபிமதானுரூபஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரியசீலா தனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன் மாதரம் அஸ்தன் மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சன்னாகிதி வரப்போரேமா, ஆயார் நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகத்தை வாங்கிக்கிறார். எப்படியானால் தேவநாயக பஞ்சாசத்தை முதல்ல தாயார் கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ண, என்ன வேணும்னு கேட்டா பெருமாள் கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் மாதா அப்படிங்கிற அம்மான்னு கூப்பிடுற, மாதஸ்தம் அம்புருகவாசினி அம்மா அப்படின்னார். அப்புறம் தாயாருடைய திருநாமத்தை சொல்ற, கிஞ்சிதே தத்து சின்ன விஷயம், தாயார்கிட்ட எதை கேட்டாலும் கொடுத்த ஒரு சின்ன விஷயம், விஜாப்பியதே ஒரு சின்ன விண்ணப்பம் ஒன்று பண்றேன், மை குருஷ்ப ததா பிரசாதம் என்ன வேணும்னா அதுக்கு அனுகிரகம் பண்ண, மோட்சம் வேணுமா இல்ல சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வேணுமா அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண போறேன், பெருமான ஸ்தோத்திரம் பண்ண போறேன், சின்ன குழந்தை பேசுற மாதிரி மழலை சொல்ல. அதை பார்த்த உடனே அம்மாவுக்கு தானே ரிசிக்கும், அது மற்ற எல்லாம் குழந்தை ஏதோ தட்டு புத்தகம் உள்ளது, அந்த குழந்தை என்ன சொல்றதுங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும், அதனுடைய ரசமும் அம்மாவுக்கு தான் தெரியும். குதல் எழுது யாழ் எழுது எம்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாத வரல, அந்த மாதிரியாக விபுதேஸ்வரஸ்தே பிரேயானசௌ பிருதுக ஜல்பிதவத் மதுக்திம் பிருதுக ஜல்பிதம், குழந்தை உளறல் இது, இது அவர் கேட்கணும், அவர் கேட்கும் சொல்லணும், சிறீர் இல்லையா இல்லையே சிறீர்னா அவருக்கு எடுத்து சொல்லணும்,
குழந்தை எதை சொல்றது பாருங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லணும். இங்க தாயார்கிட்ட அமைதியை வாங்கிட்டு அப்புறம் சரணாகதி பண்ணார் ராமானுஜர். ஸ்தோத்திரம் பண்றதுக்கே தாயார்கிட்ட தான் முதல்ல போற, எதுவானாலுமே முதல்ல தாயார்கிட்ட போதும் வச்சுக்கோங்க சேஃப். ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி சேவிச்சாலும் சரி, ஏன்னா சேவிக்கிறவாளும் ஆத்திராபராதிகள் தான் போறா. அதனால அதனாலதான் உபய நச்சுவன் எழுதிருக்க, எங்கேயாவது தாயார் சிந்திக்கு போகாம வந்துட போறானுங்கிறதுக்காதான் பெருமாள் பக்கத்திலேயே தாயார் இருக்கார். நான் அங்கேயும் இருக்கேன், பெருமாள் திருமார்பிள தாயார் இருக்கார், பெருமாள் திருமார்பிளுக்கு தாயார் தான் லயாச்சா, பெருமாள் பக்கத்துல தாயார் இருக்கார், அது தவிர தடிக்கோவில் ஆச்சியார் இருக்கார். இத்தனை வேணும் நமக்கு. அதனால அப்படி இருக்கிறபடினால இந்த தாயாருக்கு தனியா ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு அபிமானத்தினாலையும், சகல சாஸ்திரார்த்தங்களும் தாயார்கிட்ட இருக்கிறபடினால, வேத பிரதிபாத்தியாவும் தாயார் இருக்கிறபடினால அந்த தத்துவத்தை ஸ்பஷ்டமா சொல்லணும். ஏன்னா பல பேருக்கு புரிய மாட்டேங்குது, பெருமாள் தானே சொல்றதுக்கு ஆராயன் தானே சொல்றதுக்கு தாயார் சொல்லலையே அப்படின்வா. அதனால என்ன அப்படின்னா தாயார் தான் யாரு, அவரும் ஒரு ஜீவாத்மாவா, அவர் நித்திய விபூதியில இருக்கக்கூடிய ஒரு நித்திய சூரியா, இல்ல தாயாருங்கிறது பிரகிருதி தானா, இல்ல தாயாருங்கிறது பெருமாளுடைய சக்தியா, இப்படி எல்லாம் பல மதங்கள் இருக்கு. தாயாருங்கிறது பெருமாளுடைய சக்தி தான் அப்படின்னா, இல்ல பிரகிருதிங்கிறது தான் அப்படிங்கிற பெருமாளுடைய ஒரு திரு உருவம் அப்படிங்கிற, இல்ல அவர் ஒரு ஜீவகோதியில ஒருத்தர் ஜீவாத்மாக்கள்ல ஒருத்தர் அப்படின்னா, இந்த மாதிரி சில வாதங்கள் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆளவந்தாரும் உரத்தாழ்வானும் பராசர பக்தரும் சுவாமி தேசிகரும் ராமானுஜரும் தனியா சொல்லி புரிய வைக்கிறது அதுக்காக தான். பெருமாளுக்கு எப்படி ஸ்தோத்திரம் உண்டோ அந்த மாதிரி தாயாருக்கும் தனியாக ஸ்தோத்திரம் உண்டு அப்படிங்கிறதுக்காக. அதுல தாயார்கிட்டேது சர்வதந்திர சுதந்திரன்னு விருதம் வாங்கி தாயாருடைய கடாட்சத்தை பெற்ற விசேஷமாக பெற்ற சுவாமி தேசியன் அருளி செய்த இந்த ஸ்ரீ ஸ்துதி நாம் அனுபவிக்கணும். அந்த அனுபவம் ஆரம்பம் ஸ்தோத்திரங்கள்லாம் சின்னதா இருந்தா கூட பெரிய அர்த்தங்கள் இருக்கும். சுவாமி தேசியன் கிட்ட என்ன கேட்டா, குழந்தைகள் சொல்ற மாதிரி சின்ன ஸ்தோத்திரமா இருக்கும், நியாச தர்சகம் ரொம்ப சின்னது, ஆனா அதனுடைய அர்த்தம்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய புஸ்தகமே எழுதலாம், பெரிய சாஸ்திரார்த்தமே இருக்கும். அது அதுக்குள்ள இருக்கும் எல்லாம் அளவுலதான் சின்னதே தவிர மகிமையிலேயோ இல்ல அர்த்த காம்பீரியத்திலேயோ இதை போல பெருசு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற இந்த சீஸ்துதி அப்படிங்கிறது நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா 5 நிமிஷம் முடிஞ்சுமா இருக்கும் ஸ்தோத்திரம். ஆனால் இதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா, அது இந்த சுவாமி தேசிகனே வந்து சொன்னாதான் முடியும். அவ்வளவு அர்த்த விசேஷங்களை சுவாமி வச்சு இங்க சாதிக்கிறார். அதுல முதல் ஸ்லோகம், மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மதுவிதேனோ பூஷயந்தீம் சுகாந்தியா பிரத்யக்ஷானுஸ்ரவிதமஹிமப்ராக்கினீநாம் ப்ரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரியமசரணஸ்த்வாம் சரண்யாம் ப்ரபத்யே. தாயார்கிட்ட ப்ரபத்யே அப்படின்னு சரணாகதி பண்றதான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்லாம் பெரும்பாலுமே இப்படிதான் இருக்கும். முதல்ல மற்ற விஷயங்கள்லாம் சொல்றது இருக்கட்டும், முதல் ஸ்லோகத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி குணங்களை சொல்லி பிரபத்யே அப்படின்னு வரும், நான் சேவிக்கிறேன் அப்படிதான் பொதுவா வரும். வரதராஜ வஞ்சாசத்திலயோ தேவநாயக வஞ்சாசத்திலயோ எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கு. திருமலையில சொல்லிட்டு முதல்லயே பிரபத்யே ஆரம்பிச்சுட்டேன், அப்புறம்தான் மற்ற என்னங்கிறது அப்புறம் தான் வருது. பிரபத்யே தம் இருந்த பிரபத்யே அப்படின்னா சரி, எல்லா பெருவாளையும் பண்ண மாதிரி திருவேங்கடமுடையான் தன்னை பிரபத்தியன்னு சொல்ல போறேன்னு பார்த்தா தம் கிரும் அப்படின்னு விட்டேன், உனக்கு இல்ல மலைக்கு அப்ப எனக்கு அப்படின்னா அது வரிசையா வரும் பின்னாடி. முதல்ல வேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே நம்மாச்சர், வேங்கட மாமலை ஒன்றுமே தொழன்னு சொல்லிச்சேன், திருவேங்கட முடியாவனை கூட சேவிக்க வேண்டாம், வேங்கட மாமலை மட்டுமே தொழுதாலே நம்பினை ஓயுமேன்னு அர்த்தம் சாதிச்சா. அந்த மாதிரியாக பிரபத்தியே தான் சுவாமி தேசிகனுக்கு முக்கியம், எங்க போனாலும் பிரபத்தி தானே. அதனால இங்கேயும் முதல் ஸ்லோகத்துல தாயாரை பிரபத்தி பண்ற மாதிரியாக ஸ்லோகம், மானாதீத பிரதித விபவம்
தாயாருடைய பெருமைகளை எல்லாம் பிரமாணங்கள்னாலே அடக்க முடியாது. ரெண்டு அர்த்தம் போயிருக்கு. மானம்னா பிரமாணம் அர்த்தம். பிரமாணங்களை எல்லாம் கடந்த பெருமையுடையவர். என்னதான் வேதம் ஸ்ரீசூக்தத்துல சொன்னாலும் தாயாருடைய பெருமையை பூர்த்தியாக சொல்ல முடியாது. தாயாருடைய பெருமையை யார் பூர்த்தியாக சொல்ல முடியும்? வேற யாருக்கு பூர்த்தியா தெரியுமோ அவ சொல்லலாம். வேதங்கள் கூட பூர்த்தியா தெரியாதான். அதனால வேதங்களும் ஆரம்பம் மாத்திரம் அப்படிங்கிற ஆரம்பம் மாத்திரம் அனிதம் பிரதம ஸ்துதி நாம் சொல்ற மாதிரி வேதங்களும் ஆரம்பிச்சு பிரயத்தனப்பட்டிருக்கு அவ்வளவுதான். தாயாருடைய பெருமை யாருக்குமே தெரியாதா அப்படின்னா யாருக்கும் பூர்த்தியா தெரியாது. யாருக்கு தெரியாது? தாயாருக்கு தெரியாதா அப்படின்னா தாயாருக்கே தெரியாது. பெருமாளுக்கு தெரியாதான்னா பெருமாளுக்கும் தெரியாது. ரெண்டு பேருக்கும் சேர்த்தாலும் தெரியாது. ஏன் இப்படி சொல்லலாமானா, ஸ்ரீஸ்தவத்துல ஆழ்வான் விசாரிச்சேன். உம்முடைய பிற தேவி தன் மகிமாவதிகி நான் ஹரினா நாபி துவயா ஞாயத்தை. உமக்கும் தெரியாது, பெருமாளுக்கும் தெரியாது. தெரியாதுன்னு அவளுக்கே தெரியாதுன்னு சொல்லலாமான்னா, எத்யப்பேவம் மதாபி நைவ இவையோகோ சர்வஜ்ஞதா ஈயதே. அவள சர்வஜ்ஞாலாச்சே தெரியாதா அப்படின்னா சர்வஜ்ஞாலா இருக்கவே தான் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, சர்வஜ்ஞானா என்ன அர்த்தம்? எல்லாம் சரியா தெரிஞ்சிருந்தவன் தான் அர்த்தம். தாயாருடைய பெருமைக்கு அளவு இல்லை அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சிருக்காங்களா? அதனால அளவு இருக்கு நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா வச்சுக்கோங்க, அவ சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப சர்வஜத்துவம் வராது. சரியான வஸ்துவை சரியா தெரிஞ்சுக்கிறது தானே சர்வஜத்துவம். அதனால அளவில்லாததை அளவில்லை அப்படின்னே தெரிஞ்சுக்கணும். அவன் அப்படி தெரிஞ்சுட்டு எங்களுக்கு பூர்த்தியா தெரியாது, ஏன்னா அளவில்லை. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, பிரமாணங்களை எல்லாம் கடந்திருக்கு. வேதம் ஆழ்வாராச்சாரிய சீசுத்தில் எல்லாத்தையும் கடந்திருக்கு. மானம்னா அளவுன்னு உணர்த்தம், அளவையும் கடந்திருக்கு. மானாதீத பிரதித விபவா, மானங்களை எல்லாம் கடந்த ஒரு வைபவத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மங்களம் மங்களானாம், இது ஆரம்பத்திலே எத்தனை அழகா சொல்றதான் பார்க்கலாம். முதல் வரிதான், முதல் ஆரம்பம் தானே மானாதீதன்னு ஆரம்பத்திலேயே. அதாவது கூரத்தாழ்வான் கிட்ட திருவாய்மொழி காரக்ஷேமம் சொல்ல சொன்னாராம் சுவாமி ராமானுஜர். பாஷிகார கிட்ட திருவாய்மொழி காலக்ஷேமம் கேட்கிறார். அதாவது இல்லைங்களா, ஆழ்வான் போய் கேட்டுக்கோங்க. அவர்கிட்ட போய் கேட்டார், உயர்வர உயர்நலம் உடையவன் பணவன் முதல்வரி சொல்லிச்சு நான் ஆச்சரியம் அப்படின்னார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு குணங்கள் கிட்ட போய் இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்றவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி முதல்வரிலேயே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லிட்டாரு. வேதங்கள்ல நம்ம வேதத்தை வச்சிருந்தா சண்டை போட்டுருக்கான். ஆனா திவ்ய பிரபந்தத்திற்கு சட்ட போட முடியாது, ஏன்னா ஆரம்பமே உதைக்கும். முதலியே எம்பெருமான் பரபிரம்ம சிவன் நாராயணெல்லாம் இருக்கட்டும், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், முதல்ல ஆரம்பமே இதுதானே. அதனால எத்தனை ஆச்சரியமா அந்த கல்யாண குணங்களையே பிரதானமா வச்சு சொல்ற அப்படின்னு ஆரம்பிச்சு அதிலே மோகிச்சு கீழ் வந்துட்டான். உயர்வர உயர்நலம் சொல்லி அப்புறம் எம்பெருமானார் தான் வந்து மூச்சை தெளிவிச்சு அவ்வாறு திருநாமம் வச்சவர் அவர்தான் இவருக்கு. அந்த மாதிரியாக தாயாரை பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லட்டும். ஒன்னே ஒண்ணு, மானாதீத பிரதித விபவம் உங்களால் பூர்த்தியா சொல்ல முடியாது, அதான் விஷயம். அது புரிஞ்சுட்டா போறோம் எல்லாரும். நம்மளுடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பெருமையுடையவர், வரையறுக்க முடியாது. இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஜீவாத்மா சொன்னா வர வந்து வரையறை வந்துருமே, இவ்வளவுதானே சொல்ல முடியுமே, அது கிடையாது. முதல் முதல்லயே அழகாக இந்த பெருமையை சொல்றாங்கிறதுதான் இங்க நம்ம அனுபவிக்கணும். மங்களம் மங்களானாம், ரொம்ப விபவம் அப்படின்னா அந்த விபவத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுமே அப்படின்னா, மங்களம் மங்களானாம், லோகத்துல மங்களமான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கும் அது எல்லாம் மங்களமா இருக்கிறதுக்கு காரணமே தாயாருடைய அம்சம் அதுல இருக்கு அப்படிங்கறதான். மங்களத்துக்கெல்லாம் மங்களம் அப்படின்னா எல்லாத்த காட்டிலும் சர்வமங்கலம்னு அர்த்தம், பவித்திரானாம் பவித்திரம் சொல்ற மாதிரி. இன்னொரு அர்த்தம், மங்களமான வஸ்துக்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கிறவரே இவர் தான். அதனால தானே எல்லாத்தையும் ஸ்ரீஹி அப்படின்னும் சீமான் அப்படின்னு சொல்றான். சிவன் அர்த்தம் வசத்தில் சாதிக்கிற ஒரு நல்ல உயர்ந்த வஸ்துவை ஸ்ரீனு அப்படின்னு சொல்றோம். நல்ல க்ஷேத்திரமா இருந்தா ஸ்ரீரங்கம் அப்படின்னும், திருவனந்தபுரம் அப்படின்னும், திருவயந்தை அப்படின்னும் இப்படிதான் சொல்றோம். ஏன் ஸ்ரீ திருன்னு சொல்ற தாயாருடைய திருநாமத்தை தானே சேர்க்கிறோம். ஒரு நல்ல ஆச்சாரியன் அப்படின்னா ஸ்ரீமான், ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்கா என்ன ஸ்ரீமதே அப்படின்னு தானே சொல்றோம். உயர்ந்த உயர்ந்த வஸ்து சொல்லுச்சுன்னா ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம்.
ஏன்னு கேட்டா மங்களம்னாலே தாயாருடைய கடாட்சம் இருந்தாதான் மங்களம், இல்லாட்டா மங்களம் கிடையாது. எந்த இடத்துல தாயாருடைய கடாட்சம் ரெண்டு மூணு கடாட்சம் வந்ததோ அது மங்களமா இருக்கும். இந்திரன் கிட்ட நாலு கடாட்சம் வந்தது, அவன் இந்த லோகத்துல உட்காந்துட்டான். பிரம்மா கிட்ட பத்து கடாட்சம் வந்தது, அவர் சத்திய லோகத்துல உட்காந்துட்ட. சிவன் கிட்ட எட்டு கடாட்சம் வந்தது, அவர் கைலாசத்துல உட்காந்துட்ட. நிரந்தரமான தாயார் கடாட்சம் யார்கிட்ட வந்ததுன்னா பெருமாள் கிட்ட வந்தது. அவர் சாட்சாத் பரபிரம்மமா உட்காந்துட்ட. அப்ப அங்கா பூயாம்சா எது உபரி பரம் பிரம்ம ததபூது வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்றாரு. அதனால எல்லா மங்களத்துக்கும் மங்களமாக இருக்கக்கூடியவர் தாயார். வக்ஷபீட்டீம் மது விஜயினோ பூஷயந்தீம் சுகாந்தியா, எல்லாத்துக்கும் மங்களமா இருக்கக்கூடியவர் பெருமாளுக்கும் மங்களமா இருக்கார் மாதிரி தன்னுடைய காந்தியினாலே பெருமாளுடைய திரு வக்ஷஸ்தலத்தை பிரகாசிக்க வைக்கிறாராம். பூஷயந்தீம் திருமார்புக்கு ஆபரணமா இருக்க கோயில பார்த்தோம்னா திருவார் நாச்சியார் அப்படிங்கிறவர் பெருமாள் திருமார்களோட ஒரு ஆபரணமா இருக்க. ஆனால் உண்மையில என்ன கேட்டானா ஆபரணம் இல்லையா, அது தாயார் அவருக்கு ஆபரணம் இல்லை. என்ன கேட்டா அவருக்கு கோயில், அதாவது கோயில் கட்டணம் அப்படிங்கிற வியாக்கியானது. தாயாருக்கு ஒரு கோயிலா பெருமாள் திருமார்பு இருக்கு. நம்ம கோயில பெருமாள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கோயில பெருமாள் இருக்காருன்னா பெருமாளுக்காக தான் கோயில் இருக்கு. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமார்பை கோயிலாக்கி அதுல தாயார் எழுதியிருக்க. பெருமாள் திருமார்புல இருக்கிறபடினாலே தாயார் பிரகாசிக்கிறார் அப்படின்னு இல்லை, தாயார் இருக்கிறபடினாலே பெருமாள் திருமார்பு பிரகாசிக்கிறார். ஏற்கனவே ஒரு கௌஸ்துபம் ஒன்னு பெருமாள் திருமார்புல இருக்கு பிரகாசிக்க இருக்கிறதுக்கு, தாயார் இருக்க. இந்த ரெண்டுக்கும் மேல மூணாவது ஒண்ணு சமர்ப்பிக்கிறார் தேசிய என்ன மும்மணி கோவில் சொல்ற. திருமால் அடியவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாவகள் என்றும் தேரும் திருமார்பில் இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்றார் எந்த மும்மணிக்கோவை மொழி அப்படிங்கிற திருமாளி திருமார்பில திருமால் தான் அவர். அப்ப அங்க தாயாரும் இருக்க கௌஸ்துகமும் இருக்கு, மூணாவது மும்மணிக்கோவை பெருமாள் திருமார்பில் அதோடு கூட இதையும் ஏற்கின்றார் எந்த இம் மும்மணிக்கோவை மொழி அப்படின்னு சாதிக்கிற. அந்த மாதிரியாக ஒரு கௌஸ்துபம் எப்படி ஆபரணம் சொல்றோமோ அது மாதிரி தாயாரும் ஆபரணம்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சிருந்தா பெருமாள் திருமார்புக்கே அழகு கூற்றுவர் தாயார். வக்ஷ பீடியம் இந்த வக்ஷஸை தமக்கு பாத பீட்டமாக வச்சுருக்க. ஏ பின்னாடி வரப்போ ஒரு பாதலாட்சா தங்கம் தனக்கு பீட்டமாக வச்சுருக்க. தாயார் அப்படியே தாமரைப்பூலேருந்து வர்றாராம், திருப்பார்கடல்லேருந்து வர்றாராம். தாம்பைப்பூலேருந்து வரும்போது அந்த அளவுக்கு இதுவாக இருக்கணும், திருப்பார்கடல்லேருந்து வரும்போது அந்த மாதிரி சைத்தியம் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும். இந்த மாதிரி குளிர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு மாதவத்தோடு கூட இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்து தாயார் வந்து பெருமாள் திருமார்பில் வந்திருக்கார். வேற ஏதாவது மார்பெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், யாருடைய மனசும் இப்படி இல்லையே, யாருடைய மனசுலையும் இவ்வளோ காருண்யம்லாம் இல்லையே, அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மூலியம். அதனால்தான் பசியதாம் சர்வதேவானாம் ஜயோ வக்ஷஸ்தலம் கரேகே அப்படின்னு எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா. தாயார் நாத்துக்கு வந்துருவாளா, தாயார் வந்துட்டார்னா சௌரியமாச்சு அப்படின்னு நினைச்சுட்டு. ஆனால் ஜயோ வக்ஷஸ்தலம் கரேகே, அவளுடைய மனசை பத்தி தாயார் தெரியும் இல்லையோ. நூனம் தப்போ யஸ்ய நமன் யுனிர்ஜயா பாகவத அழகா வரும். மகா தபஸ்வி தான் இவர், இவர் எங்க பாருவோம் நல்ல தபஸ்வியா செய்வர். இவர் மனசுல தபஸ் தவிர வேற கிடையாது அப்படிங்கிட்டா கோபத்தை ஜெயிக்க மாட்டேங்கிறது. தபஸ் தான் கோபம் வந்துடும், தபத்தினால எல்லாம் பலிக்கும் இல்லையோ, அதில் சாபத்தை கொடுத்துடுறான். மகா தபஸ்விகள்லாம் தபஸ் இருக்கணும் ஆனா கோபப்படக்கூடாது, அப்படி ஒருத்தர் வேணும்டா. இப்படி எல்லாம் தேடி 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 பார்த்து பெருமாள் தாயார் தேர்ந்தெடுத்த இடம் பெருமாளுடைய திருமார்பு. அத்தனை குளிர்ச்சியான இடம் பெருமாளும் அதை ஏத்துக்கிறார். ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் போக்கி சத்து குணத்தை கொடுத்தார் ஸ்ரீ ஹயக்ரீவன். மது மதுனா ரஜோகுணம், கைட்ட பண்ணா தமோகுணம், ஹயக்ரீவன்னா சுத்த சத்துவமூர்த்தி, சுத சித்தம்
சுத்த வில். அதனால அப்படிப்பட்ட பெருமாள் அவருக்கு ஆபரணமா இருக்கக்கூடியவர். தாயாருக்கும் ஞானத்தை கொடுக்கறதுதான் முக்கியம். சைதன்ய சன்னிதாயினின் பிரத்யக்ஷானுஸ்ரவிக மஹிம பிரார்த்தினாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம். முக்கியமான விஷயம் அதெல்லாம் இருக்கட்டும், சாஸ்திரார்த்தம் எல்லாம் இருக்கட்டும், யார் யார் என்னென்ன கேட்கறாங்களோ அவளுக்கு கொடுக்குற பிரத்யக்ஷமா பலன் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ ஆனுஷ்ரவிக்கனா வேதத்துல சொன்ன பலன்கள்லாம் மேலே எத்தினோருக்கு சொர்க்கம் இருக்கு, அந்த மாதிரி பலன்கள்லாம் போகங்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். யார் யார் என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்குறாராம். ஜனங்கள்ல கேட்டுன்னு தான் இருப்பா, கேட்காம இருக்க முடியாது. திரும்ப வந்து சேவிச்சுட்டு போனா யாரு இருப்பாங்க? உபஸ்தே யோகினி வேதத்தில் ஒண்ணு வரும், அப்படியே உபஸ்தானம் பண்ணலாமா வேண்டாமா? உபஸ்தானம் பிரார்த்தனை, உபஸ்தானம் பண்ண வேண்டாமா? என்ன திருப்பி திருப்பி உபஸ்தானம் பண்ணா அவர் கோபம் வராதா? என்ன உபஸ்தானம் பண்ணணும் தான் அவ எதிர்பார்க்கிறாளா? அந்த மாதிரி பெருமாள் அச்சாவதாரத்துல கோயில பெருமாளும் தாயா இருக்கிறது, எல்லாரும் வந்து எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி மோட்சம் போயிடணுங்கிற பரமலட்சுமா இருந்தா கூட அது மாத்திரமே லட்சியம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் அந்த தத்துவம் தெரிஞ்சுடாது. அப்ப யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கணும் தானே இருக்கா. அதனால பிரத்யக்ஷானுஸ்ரவிக மஹிம பிரார்த்தினி நாம், இதை யார் யார் கேட்கிறாளோ, பிரஜா நாம் பல குழந்தைகளானபடினாலே கேட்கிறோம், அது வேற யாரோ இல்லையே, அவர் பிரஜாபதி, இவர் பிரஜா பிரஜாபதி பிரஜா சிரிஜத அப்படின்னு அவர் சிருஷ்டிச்ச குழந்தைகள் தானே. ஸ்ரேயோ மூர்த்திம் அது கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லல, அவளுக்கெல்லாம் ஸ்ரேயஸாவே இவர் தான் இருக்கா, அவளுடைய பலனாவே இருக்க. அதாவது அவ எந்த பலனை கேட்டாலும் அந்த பலனை கொடுத்துட்டு உனக்கு எனக்கும் கதை முடிஞ்சது அப்படின்னு விட்டுடுறவர்ல, மேல தானே அவாத்துக்கு வந்து இருந்து அவளை தன் லோகத்துக்கு கூட்டுன்னு போற வரைக்கும் விடமாட்டேன். மற்ற தேவதைகளா இருந்தா என்ன ஆகும் கேட்டாங்கன்னா கணக்கு பைசல் பண்ணிட்டு விட்டுடுவோம். இது அப்படி இல்லை, பிரஜானாம் அப்படின்னு சொன்னாருதான், குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் தானே. அதனால இது சுவாபாவிகமான சம்பந்தமான அப்படினால ஸ்ரேயோமூர்த்தி ஸ்ரேயஸாவே இருக்கிறவர் தாயார். அவ கேட்டா அந்த சமயத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்ன நம்ம கிட்ட வந்து கேட்டது இதுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தானே வந்து ஞானத்தை கொடுத்து ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து உபாயத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கறதுக்கு இல்லையேன்னு கஷ்டப்படுறவர் அப்படிங்கிறார். அஸ்மை நகைஞ்சு துச்சிதம் கதமே தெராம்ப ஒருத்தர் கேட்ட நீங்களே காத்து வந்துருங்களேன், உங்ககிட்ட வருது கோயிலுக்கு வந்து தேவர்கள் ஆசைப்பட்டான். தாயார் அவதாரம் பண்ணச்ச தேவர்கள்லாம் தாயார் ஆசைப்பட்டதுக்கு காரணமே தான், இவர் நம்மத்துக்கு வந்துட்டா நமக்கு அதை காட்டில செய்ய செய்யவும் கிடையாது. இவர் வந்து கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இவர் வந்துட்டாருன்னா போதும், தானா வரும் அப்படின்னு ஆசைப்பட்டாவா. ஆனா தாயார் என்ன பண்ணான்னா எதுவுமே ஆசைப்படாத யார் இருக்கான்னு பார்த்தேன், பெருமாள் தான் ஆசைப்படாம இருக்காரு, சரி சொல்லிட்டு அங்க போயிட்டேன். இவர் எல்லாரும் தாயார் வரட்டும் வரட்டும்னு ஆசைப்பட்டா பெருமாள் மாத்து பேசாம உட்காந்துருந்தாரா. பாகவதத்துல அழகாவது வவ்ரே ரமா குணை ரீப்சீதம் அப்படின்னு வரும். உபேட்ச பண்றவர், எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்றத காட்டிலும் நீர் வேணும் அப்படின்னு சொன்னா தாயாருக்கு பிடிக்கும். ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் இப்படி இருக்கக்கூடியவர் ஸ்ரீயம் சாக்ஷா லக்ஷ்மி தேவி. இந்த பேருக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லி முடியாது. ஸ்ரீரி தேவச நாமத்தே பகவதி பூமக்கதம் துவாம் என்ன ஆள வந்தா சொல்ற, உமக்கு திருநாமமே ஸ்ரீஹீனாச்சே, உங்க பெருமை நாம் எப்படி சொல்ல முடியும்? ஸ்ரீஹின் ஒரு எழுத்து ஒரு அக்ஷரம் இருக்கு, பெருமை நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆள வந்தாரே பின்வாங்கிற அளவு அதுக்கு அத்தனை பெருமை இருக்கு. அப்படி ஸ்ரீயம் அசர்ணஹா துவாம் சரண்யாம் பிரபத்யே, நான் சரணாகிரி பண்றேன் துவாம் அப்படின்ட்டார். சுவாம்னா முன்னாடி வந்து நிக்கிறது, எங்கேயோ இருக்கிற தாம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஸ்ரீ மனாதீத பிரதித்த விபவம் மங்களம் மங்களானா அப்படிப்பட்ட தாம் ஸ்ரீம் தானே சொல்ல, தாம் ஸ்ரீவெளிக்கு துவாம் ஸ்ரீயாம் என் முன்னாடி வந்து நிக்கிறீரே, நீ அச்சா அவதாரத்துல முன்னாடி வந்து நிக்கிறீரே, எங்களுக்காக எத்தனை அவதாரம் பண்றீங்க, அதனால உண்மை சரணாகதி பண்றேன். சரண்யாம் உண்மை தானே சரணாகதி பண்ணணும், வேதத்துல உபாயமாக சொல்லப்பட்டது நீர் தானே, சரணமடைய தகுந்தவரை சரணாகதி, கண்டவன் காலில் விழக்கூடாது,
இவர் காலில் அவர் காலில் உரிமை இல்லாதவர் காலில் விழாதன்னா பெரியவர் காலில் தான் விழணும். அதனால நாங்கள் குழந்தைகள், நாங்கள் குழந்தைகள்னா எங்களுக்கு அம்மா அப்பா நீங்கள், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறவர்கள் நீங்கள், உங்ககிட்ட தானே வரணும். ஸ்ரேயோ மூர்த்தி ஸ்ரீயம் அசரணஹா, வேற சரணம் இல்லாதவர், வேற கதி இல்லாதவர், இங்க அங்க அங்க எங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இன்னும் நமக்கு கதி இல்லை தெரிஞ்சுட்டு உம திருவிடுகள்ல வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இது அழகான ஒரு அர்த்தம் சுவாமி தேசிகன் திருவுள்ளத்துல இருக்கிற அர்த்தம். அசரணஹா அப்படின்னா வேற சரணம் இல்லை அப்படின்னா பெருமாள் கூட சரணம் இல்லைன்னு. ஸ்ரீ ராமகோத்தியிலும் ஆகாத நமக்கு தாயார் திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை அப்படின்னு அபய பிரதானத்தை சாதிக்கிறார் சுவாமி. ஸ்ரீ ராமகோஷ்டியிலும் ஆகாத நமக்கு, பெருமாள் கோஷ்டியில கூட ஆகாது, போறதுக்கு யோகியதை கிடையாது. ஏன்னா அபரதந்தம் காரணம். காக்காசுரன் விற்தாந்தத்துல சொல்ற மாத்தர்மை சிறி ராட்சசீஹி போயிட்டு தான் அங்க பக்தர் சொன்னதுக்குதான் வியாக்கியானம் பண்றது. லக்ஷந்தியா பவனாத்மஜால் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா அப்படின்னு அதை வச்சுன்னா சாதிக்கிறார். பெருமாள் என்னதான் ஆனாலும் அபராதத்தை பண்ணிட்டு வரும்போது பெருமாளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சொந்த பிள்ளையா இருந்தாலும் இப்படி அபராதம் பண்றதேன்னு சொல்லிட்டு. அப்போ ராகவாத்தி பயம் கோரம் ராட்சசா நாம் உபஸ்திதம் அப்படின்னு திருச்சட்டை சொன்னார். பெருமாள் கிட்டே இருந்து ஆபத்து வந்திருக்கு. தாயார் சரணாகிதி அபியாசாம வைதேகி ஏதத்தியம் அமரோச்சதே அப்படின்னு சொல்ல ததஸ்தா ஸ்ரீமதி பாலா பர்த்தர் விஜய ஹர்ஷிதா அகோச்சத்து எதி தத் சத்யம் பவேயம் சரணம் சிவா, உங்களுக்கெல்லாம் சரணமாக நான் இருக்கேன். பெருமாள் கிட்டே இருந்து பயந்து திருஜட்டையும் ராட்சசிகள். அப்போ ராகவன் கிட்டே இருந்து ஆபத்து வந்திருக்கு, அதனால தாயாரை சரணாகதி பண்ணலாம் சொல்லி சரணாகதி பண்ண உடனே அபயம் கொடுத்தார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றதோ இல்லையோ. அந்த ராட்சசிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. நாமளும் அந்த மாதிரிதான் பெருமாளை பார்த்தா பயப்பட வேண்டியவர்கள் தான். நமக்கும் தாயார் சவர வேற சரணம் நமக்கும் யாரும் கிடையாது. அதனால ஸ்ரீயம் அசரணாக, பெருமாளை கூட சரணாகதி பண்றதுக்கு யோகியதை இல்லாத ஒரு பாவியாக இருக்கக்கூடிய நான் துவாம் சரண்யாம் பிரபத்தியே, எங்களை ஏத்துக்கிறதுக்குனே முன்னாடி வந்து சேவை சாதிக்கிற நீர் தான் எங்களுக்கு சரண்யா. அதனால உண்மை சரணாகதி அடைகிறேன், சரணமாக அடைகிறேன் அப்படிங்கிறதாக முதல் இதுக்கு அர்த்தம். சரணாகதி கத்தியத்தை விட சரணாகதி பண்ணச்ச முதல்ல அப்படிதான் சொல்ற சியம் பகவதியும் அப்படின்னு சொல்லிச்ச. அகிலகன் மாதரம் அஸ்தன் மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்யசரணா சரணமகம் பிரபதி, அதுதான் சுவாமி தேசிங்க சொல்ற. அசரண்யசரண்யாம் சரண்யன் கூட யாருக்கு சரண்யன் இல்லையோ, அத்தனை பாபிஷ்டா யார் இருக்கோ அவளுக்கு சரண்யாக தாயார் இருக்கார் பூஷகார பிரபத்தி அப்படின்ற கிட்டத்தட்ட அதே மாதிரி வச்சுக்கலாம். புருஷ்கார பிரபத்தியாக பெருமாளுக்கும் பயந்துன்னு தாயார்கிட்ட பண்ற பிரபத்திக்கு புருஷகார பிரபத்தி அப்படின்ற. மோக்ஷார்த்த பிரபத்தி அப்படிங்கிறது பெருமாள் தாயார் ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து பண்ற பிரபத்தி, அதுவும் பின்னாடி சொல்ல போறேன். இப்போ புருஷகார பிரபத்தி மாதிரி பண்ற பிரபத்தியே அப்படின்னு தெளிவான முதல் ஸ்லோகம். மானாதீத பிரச்சித விபாகம்னு சொன்ன மாதிரி தாயாருடைய பெருமை எப்படி மானாதீதமோ அந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தமும் மானாதீதம் தான். ஏன்னா நிறைய இருக்கு சொல்றது, இந்த கூட நம்ம திறமையான அனுபவிப்போம். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம் நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.